அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் தலைப்புச் செய்திகள். நாட்டை முழுமையாக திறக்கும் அளவுக்கு ஆரோக்கியமான மட்டத்தை நாம் இன்னும் அடையவில்லை. இப்போது நாட்டில் டெல்டா வைரஸ் தொற்று வேகமாக பரவி கொண்டுள்ளது. இவ்வாறான நிலையில் கட்டுப்பாடுகள் இல்லாத நாட்டை திறந்தால் மிக மோசமான இன்னொரு கோவிட் வைரஸ் அலைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவிடம் விசேட வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை. எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் தனிமைப்படுத்தல் ஊரடங்கினை நீடிப்பது தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ராயாங்க அமைச்சரத்திலும் அமுன்கமன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெறவுள்ள கோவிட் தடுப்பு செயலணி கூட்டத்தின் போது இது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டு பின்னர் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலவீனமான சுகாதார கட்டமைப்பு காரணமாக நாட்டில் தென்னாப்பிரிக்க வைரஸ் அதிகமாக பரவ வாய்ப்புகள் உள்ளதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. இறுதியாக வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 2271 பேர் அடையாளம். கொரோனாவால் மேலும் 118 பேர் மரணம். நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 498,694 கொரோனாவால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,817 அதிகரிப்பு. அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு நேற்று விஜயம் செய்திருந்த இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ அங்கிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளுடன் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 11 தமிழ் அரசியல் கைதிகள் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவை சந்திப்பதற்கான கோரிக்கையை விடுத்திருந்த நிலையில் அவர் நேரடியாக கைதிகளை சென்று சந்தித்திருப்பதுடன் அரசியல் கைதிகளின் வேண்டுகோளின் அடுத்து பிரச்சினைகள் தொடர்பிலும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்து தனது டுவிட்டர் பதிவை வெளியிட்டிருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் பெயரை கேட்டாலே அஞ்சி பதுங்கிய ராயாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அப்பாவி முன்னாள் போராளிகளின் தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டுகின்றமை முதுகெலும் பெற்ற செயற்பாடென முன்னாள் இராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் லொஹான் ரத்வத்தைக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கும் சட்ட நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கைக்கு 1 மில்லியன் சினோவாக் தடுப்பூசிகளை வழங்க சீன அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சீன தூதரகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் உத்தியோகபூர்வ ட்வீட் பக்கத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க உதவும் வகையில் இந்த தடுப்பூசிகள் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக மேலும் தூதரகத்தின் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேயிலை, தென்னை மற்றும் ரப்பர் உள்ளிட்ட பயிற்சியைக்கு தேவையான சேதன பசலை இறக்குமதி செய்ய 2 அரசு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளத்துக்குமே தெரிவித்துள்ளார். நேற்று முதல் அமலாகும் வகையில் இந்த 2 நிறுவனங்களுக்கும் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் கைதிகளை அச்சுறுத்தியதாக கூறப்படும் ராயாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு குற்றப்புலனாய்வுத் துறையில் முறைப்பாட்டை செய்துள்ள நிலையில் லொஹான் ரத்வத்தைக்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டை உடனடியாக விசாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர, காவல்துறை மாதிவர் சந்தன விக்ரமரத்னவுக்கு இந்த உத்தரவை விடுத்துள்ளார். கருப்பு பூஞ்சை நோக்கி உடனடி மருத்துவ உதவி பெறப்படாவிட்டால் கண்கள் மற்றும் மூளைக்கு கடுமையான சேதம் ஏற்படலாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளனர். கொழும்பிலுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசகர்களான பிரிமாலு ஜெயசேகரா இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரை 12 கோவிட் நோயாளிகளுக்கு கருப்பு பூஞ்சை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்த நிலையில் கருப்பு பூஞ்சையினை இனங்காணப்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை இன்று பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காமினி லோகே தெரிவித்துள்ளார். மின்சார நுகர்வோர் தொடர்ந்து மின்கட்டணத்தை செலுத்தாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் நுகர்வோர் தங்கள் மின்சார கட்டணங்களை செலுத்துவதை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதிப் போரின் போது இராணுவத்திடம் சரணடைந்து மறுவாழ்வு பெற்ற பின்னர் விடுதலையாகி 3 மாதங்களின் பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டு கடந்த 12 வருடங்களாக வழக்கு தாக்கல் செய்யப்படாமல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நடேசு குகநாதன் கொழும்பு நீதிமன்றத்தால் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தொடர்பில் சர்வதேச ரீதியில் காணப்படும் பல்வேறு தவறான அபிப்பிராயங்களை சீர் செய்வதற்கு இம்முறை ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபை கூட்டத்தொடரை ஜனாதிபதி பயன்படுத்திக் கொள்வார் என கோத்தாபய ராஜபக்ஷவின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதனிடையே இலங்கையின் உள்ளக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு வெளிப்புற பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என வெளிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் குலம்பகே மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை பிரதான வீதியில் சுயநினைவேற்றி விழுந்து கிடந்த இளம் குடும்பத் தலைவர் தெல்லிப்பிள்ளை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் விசாரணைகளை உடனடியாக முன்னெடுத்து கொலையாளிகளை கைது செய்யுமாறும் உறவினர்கள் காங்கிரஸ் துறை போலீசாரிடம் கோரிக்கை. தியாக தீபம் தெளிவனின் நினைவேந்தலை நினைவுகூற மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் தியாகராயா சரவணபவன், தமிழரசுக் கட்சியின் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணபிள்ளை சேயோன்,
பேரின்பராச ஜனகன் சுவிகரன் நிசாந்தன் ஆகிய நால்வருக்கும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்து கட்டளையிட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை மற்றும் காரைக்காலிடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமியுடன் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளந்திரன் ஆகியோர் கலந்துரையாடியுள்ளனர். இருநாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு கண்டு நல்லுறவை வளர்ப்பது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மன்னார் பேசாலை பகுதியில் M2 என அழைக்கப்படும் காவிரி பள்ளத்தாக்கில் 2000 மில்லியன் பீப்பாய்கள் கனி எண்ணெய் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். இக்கனிய வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் இலங்கையின் முழு கடனையும் முழுமையாக அடைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நாளாந்தம் சுமார் 2300 தொற்றாளர்கள் இனங்காணப்படுகின்ற நிலைமையானது எம்மால் ஈடுகொடுக்கக்கூடியதல்ல என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் கேமந்த் கேரத் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் இனங்காணப்படும் தொற்றாளர் எண்ணிக்கை 100 விட குறைவடையும் வரை சுகாதார கட்டமைப்பு நெருக்கடி குறைவடையாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புக்கமைய அரசாங்கம் செயற்படவில்லை. பொதுத் தேர்தல் அல்லது வேறொரு தேர்தலை நடத்தினால் அரசாங்கம் தொடர்பில் மக்கள் மத்தியில் உள்ள நிலைப்பாட்டை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் என அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டு ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் என்ற வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் கரீன் பெர்னாண்டோ மேலும் அதன் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் ஆகியோரின் செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் மேல்மாகாண சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்ட தடை உத்தரவை நேற்று அதே நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. முழுமையாக தடுப்பூசி பெற்றுக்கொண்ட பின்னர் இலங்கையர்கள் நாட்டுக்கு வரும்போது PCR பரிசோதனைக்காக இனி கோட்டல்களில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை என சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்கல தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.